நீங்கள் இதை ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையில் இந்த தியானத்தின் பயனை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இதை போன்று நாம் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் வாழ்க்கையை தியானமாக்க வேண்டும். எப்போது தீமையும் கொடுமையும் நாம் நுகர நேருகின்றதோ, அறிய நேருகின்றதோ, அறிந்து உணர்ந்தாலும் நமக்குள் வளராது, தடுத்து பழக வேண்டும். தடுக்க வேண்டும் என்றால் அந்த மகிழ்ச்சியின் ஆற்றல் பெற வேண்டும் என்று நம் உடலுக்குள் செலுத்தி பழக வேண்டும். அது ஒவ்வொரு நிமிடமும் நமக்குள் வளர்த்து கொண்டால் நமக்குள் பகமை என்ற உணர்வு வளராதும். அருண் ஞானின் உணர்வு நமக்குள் சேர்த்து இந்த உணர்வின் ஒடியின் அணுக்களாக மாற்றி இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் அடிக்கடி நாம் கூர்மையாக எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அசக்கியை நாம் பெற வேண்டும் என்று இயங்கி பெறும்போது அதன் கூர்மை அவதாரமாக நமக்குள் ஒளியின் சரீரமாக உருவாக்கி எதன் வலிமை பெற்றமோ இந்த உடலை விட்டு உயிர் சென்ற பின் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் அழைத்து செல்லும். அங்கே அதன் உணர்வின் தன்மை கொண்டு இருளை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றும் என்றும் ஒளியின் சரீரமாக பெறுகின்றோம். அதான் நாம் எண்ணத்தால் உருவாக்கிய உணர்கள். எண்ணம் சீதா ராமா, எந்த சுவை கொண்டு நாம் நுகர்கின்றோமோ அந்த எண்ணத்தின் உணர்ச்சியாக நமக்குள் தூண்டுகின்றது. அருள் மகிழ்ச்சியின் உணர்வு நாம் பெற வேண்டும் என்று இயங்கி அந்த உணர்வில் நமக்குள் சேருங்கும்போது அந்த சீதா, அந்த உணர்ச்சியில் சீதா ராமனாக நாம் தோன்றுகின்றது. ஆக அருளின் உணர்வுகள் நம்மை இயக்கி அந்த உணர்வின் தன்மை, இந்த உணர்வுள்ள உணர்வுகள் அனைத்தும் உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாகும்போது ராமலிங்கம். ஆக என்று சீவலிங்கமாக கோள்கள் உருவாகின்றது. ஆனால் அதே சமயத்தில் நாம் ஜீவ அணுக்களாக, ஜீவ ஆன்மாவாக நாம் விளைகின்றோம். ஆக ஜீவ ஆன்மாக்கள் எதை நிலைகின்றோமோ ஆக நாம் சிவமாக வருகின்றோம். உயிரின் தன்மை நமக்குள் இயக்க வேண்டால் இந்த உடல் சவமாகின்றது. ஆக இந்த உடலில் சேர்த்த உணர்வுகள் வெளிப்பட்டால் உயிரின் இணக்கத்தை ஜீவ அணுக்களாக மாற்றி அது சிவமாக மாற்றுகின்றது. எந்த உணர்வின் தன்மையோ அந்த உணர்வுக்கொப்பம் அந்த ரூபத்தை மாற்றுகின்றது. இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆக நாம் மனிதனான பின் கார்த்திகேயர் இதை அறிந்திடும் பக்குவம் பெற்றவர்கள். நாம் இந்த உடல் நின்றே இனி பிறவியில்லா நிலை அடைய பிறவியில்லா நிலைகள் அடைந்த உணர்வுகளை நமக்குள் அணுவாக மாற்றுதல் வேண்டும். ஆகவே இதைத்தான் திரும்ப திரும்ப உங்களுக்குள் ஊழ்வினை என்ற வித்தாக உருவாக்கி இந்த நினைவின் சத்தாக நீங்கள் நுகழச் செய்து அந்த அணுவின் கருவாக உங்களுக்குள் உருவாக்கி அந்த இரத்த நாணங்களை பெருக்கியப்ப இதையே அடைகாத்த போன்று அது பெற வேண்டும் என்று காலை துருவ தியானத்தில் இயங்கினால் அந்த உணர்வின் அணு கருக்களுக்கு ஜீவனோற்றி அணுவின் தன்மை அடைந்த பின் நாம் எதை கண்டு நுகர வேண்டும் என்றெனமோ அந்த உணர்வை பற்றி இயங்கப்படும்போது, உணர்வின் தன்மை நாம் நுகரப்படும்போது ஞானத்தின் உணர்ச்சியாக நம்மை இயக்குவதும் அதன்படி செயல்படும் தன்மை வருகின்றது. அதே சமயத்தில் நம் உடலில் உள்ள அணுக்களும் அதை பருகி அந்த ஒளியின் சுடராக தன் இனத்தை பெருக்க தொடங்கி விடுகின்றது. அப்படி தன் இனத்தை பெருக தொடர்ந்து விட்டால் இதன் உணர்வின் தன்மை கொண்டு இந்த உடலிலே இந்த ஏற்கனவே இந்த உடல் இந்த இசையின் தன்மை வளர்ந்தாலும் அது ஒளியின் சுடராக வரப்படும் போது இந்த இருசூழ்ந்து நஞ்சு கொண்ட இந்த அணுக்கள் மடிந்து விடுகின்றது. அது மடியும் தன்மை வரும்போது ஒளியின் அணுவாக மாறுகின்றது. மாறி உணர்வு கொண்டு வெளியே சென்ற பின் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் நாம் ஒளியின் சரீரமாக மாறுகின்றோம். உதாரணமாக ஒரு புழு தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு தன் மனத்தால் உருவாகும் அந்த மலத்தை நூலாம்படை போன்று தனக்குள் சுத்துகின்றது. ஆகப்பட்டு புழு தனக்குள் சுழட்டி கொண்ட தன் அறியாமலேயே ஒரு பாதுகாப்பு கூடு கட்டுகின்றது. பாதை இல்லாத நிலையில் அடிப்பட்ட கொண்ட பின் அடைப்பட்டு கொண்ட பின் தனக்குள் வெளியே செல்ல வேண்டும் என்ற உணர்வுகள் ஊண்டுகின்றது. ஆக வெளியே செல்ல வேண்டும் என்ற உணர்வு ஊட்டும் போதும் தன் உடலிருந்து மலத்தால் கட்டப்பட்ட கூண்டின் நிலைகளிலிருந்து தன் உணர்வின் தன்மை தனக்குள் வளர்த்து இந்த நினைவின் ஆற்றல் வெளியே பறக்க வேண்டும் என்ற உணர்வு முதிர்ந்து அது இறக்கைகள் வளர்கின்றது. அதே சமயத்தில் அந்த உணர்வின் தன்மை கொண்டு தன் மலத்தையே கத்தரித்து வெளிவரப்படும் போது அது பூச்சியாக வெளிவருகின்றது. பின் அதனின் நிலைகள் முட்டையிடும் போது இதை உணவாக உட்கொண்டு அதன் கருவாக தன் இனமாக பெருக்கின்றது. இதை போல் அது கூடு கட்டி மீண்டும் பறக்கும் பூச்சியாக மாறுகின்றது. இதை போலதான் அருள் மகிழ்ச்சியின் உணர்வு கொண்டு நமக்குள் இதை கூட்டை கட்டி இந்த உணர்வின் தன்மை அது அருள் வட்டமாக நம் உடலுக்குள் சேர்க்கப்பட்டு எந்த அருண் ஞானின் உணர்வு நமக்குள் சேர்க்கின்றமோ இந்த அணுக்கள் இந்த கூட்டை விட்டு வெளி செல்லும் போது அருள் வட்டத்தில் நாம் சென்று என்றும் பிறவியில்லா நிலைகள் அடைய முடியும்.